வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமில் இன் டிகிரி, அவுட் டிகிரி, எட்ஜஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த க்வெஸ்சன் பாருங்கள். வெரிஃபை சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n டிகிரி ப்ளஸ் ஆஃப் விஐ. இதை ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n டிகிரி மைனஸ் விஐ. இதை ப்ரூஃப் பண்ணணும். அப்புறம் எட்ஜஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா, அதான் மாடுலஸ் இ ஆர் நார்மலி எட்ஜஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இது மூணுத்தையும் நம்ம ப்ரூஃப் பண்ணோம்னா ரெண்டாவதோடைய ஆன்சரும் ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ப்ரூஃப் பண்ணுவோம். என்னது சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n டிகிரி ப்ளஸ் டிகிரி ப்ளஸ்னு என்னதுன்னா இன்கம்மிங்னு அர்த்தம். ஒரு வர்டிசஸ்க்கு யாரெல்லாம் வராங்களோ அது ப்ளஸ். ஓகேங்களா? சரி, இங்கே எங்கெல்லாம் வர்டிசஸ் இருக்குது பாருங்கள். V1, V2, V3, V4, V5 எங்கே இருக்குது? V5, V6, மொத்தம் 6 வர்டிசஸ். இந்த 6 வர்டிசஸ்க்கெலாம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த V1 வர்டிசஸ்க்கு யாரெல்லாம் வரா? இந்த ஆரோ இப்படி தானே வருது. ஸோ இங்கே ஒன்று வருது V1க்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த சுற்றிருக்கு இந்த கோடை நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த V1க்கு இந்த ஆரோ இப்படி வரும், திரும்பவும் ரிட்டர்ன் ஆகும் V1க்கு. ஸோ ஒன்று வந்துருச்சு, இது வெளியில் போகுது, இந்த ஆரோ இந்த ஆரோ வெளியில் போகுது, இந்த ஆரோ வெளியில் போகுது. இங்கே ஒரு ஆரோ வருது பாருங்கள் V1க்கு, இது இந்த ஆரோ. அப்போது டோட்டலாக V1க்கு எத்தனை வருது? 2 வருது. ஸோ 2 ப்ளஸ். நெக்ஸ்ட் V2க்கு பாருங்கள், V2க்கெலாம் யார் வரா? இருக்கிறது 3 லைன் தான். இந்த லைனில் இது ஒரு ஆரோ வருது, இங்கே ஒரு ஆரோ வருது, இந்த ஆரோ வெளியில் போகுது. அப்போ V2க்கும் 2 ஆரோ வருது ப்ளஸ். V3க்கு பாருங்கள், V3ல 1, 2, 3, 4 5 லைன் இருக்குது. இந்த 5 லைனில் இங்கே ஒரு ஆரோ வருது, இங்கே ஒரு ஆரோ வருது, இந்த ஆரோ ரிட்டர்ன் ஆகுது, இது வெளியில் போகுது. கரெக்டுங்களா? ஸோ டோட்டலாக இங்கே 1 வருது, இங்கே 1 வருது, இங்கே 1 வருது. ஸோ டோட்டலாக 3 வருது ப்ளஸ். நெக்ஸ்ட் V4க்கு பாருங்கள், V4ல 1, 2, 3, 4 லைன் இருக்குது. இந்த 4 லைனில் யாரெலாம் வராங்க? E8லேருந்து ஒரு எட்ஜு, அதான் இங்கே ஒரு ஆரோ வருது, இங்கே ஒரு ஆரோ வருது, 2 தான் வருது ப்ளஸ். நெக்ஸ்ட் V5க்கு பாருங்கள், V5ல எத்தனை லைன் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 லைன் இருக்குது. பொறுமையாக செக் பண்ணும். இங்கே ஒரு ஆரோ வருது 1, இங்கே ஒரு ஆரோ வருது 2, இது வரல போகுது, இப்படி ஒரு ஆரோ வருது 3, அது டோட்டலாக 3 தான். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இன்னும் வர்டிசஸ் வேறு தான் இருக்கா? இருக்குது வர்டிசஸ். இங்கே பாருங்கள், தன்னந்தனியாக ஒரு வர்டிசஸ் இருக்குது, அதில் யாருமே வரல, யாரும் போகல. அப்போ 0. 2 ப்ளஸ் 2 4, 4 ப்ளஸ் 3 7, 7 ப்ளஸ் 2 9, 9 ப்ளஸ் 3 12. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 12. நெக்ஸ்ட் அடுத்தது சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n டிகிரி மைனஸ் விஐ, அதாவது வெளியில் போகிறது, அவுட் கோயிங். யாரெல்லாம் அவுட் கோயிங் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு V1க்கு யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க? இது ஒன்று வெளியில் போகுது, இங்கே ஒன்று வெளியில் போகுது, இங்கே ஒன்று வெளியில் போகுது, இங்கேயும் ஒன்று வெளியில் போகுது. டோட்டலாக 4 வெளியில் போகுது, 4 ப்ளஸ். நெக்ஸ்ட் V2க்கு யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க? ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெளியில் போகுது. V3க்கு யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க? இங்கே ஒன்று போகுது, அப்புறம் இப்படி ஒன்று போகுது, 2 தான் போகுது வெளியில். V4க்கு யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க? இங்கே ஒன்று போகுது 1, இது ஒன்று 2, 2 தான் போகுது. நெக்ஸ்ட்டு V5க்கு பாருங்கள், V5க்கு யாரெல்லாம் வெளியில் போகிறான்? இங்கே ஒன்று வெளியில் போகுது 1, இங்கே ஒன்று போகுது 2, இது இங்கே வருது, இதுவும் இங்கே வருது. இந்த மாதிரி லூப் இருந்துச்சுன்னா அதை ரெண்டு கணக்கு எடுத்துக்கணும். இங்கே வர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, இது அப்படியே லூப் தானே, இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இப்படி போகும்போது இது இந்த ஆரோ இப்படி போகுதுன்னா இது ஒரு லூப் மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கும்போது இந்த ஆரோ இங்கே வந்து இப்படியே திரும்ப இப்படி தானே போக போகுது. அப்போது டோட்டலாக நம்மளுக்கு 3 ஆரோஸ் இதில் வெளியில் போகுது. ஸோ 3. ஸோ இந்தமாரி இந்த லூப் வரும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக கவனிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4 ப்ளஸ் 1 5, 5 ப்ளஸ் 2 இன்னும் V6 இருக்குங்களா? V6ல தான் யாருமே வரணும் போலையே, 0 வச்சுப்போம்ல.
ஸோ 4 ப்ளஸ் 1 5, 5 ப்ளஸ் 2 7, 7 ப்ளஸ் 2 9, 9 ப்ளஸ் 3 12. ஸோ இதுவும் சேமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஈனாலும் ஒன்று தான், ஈனாலும் ஒன்று தான், ஸ்மால் ஈனாலும். அப்படின்னா என்ன தான், எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இ ஒன், இ டூ, இ த்ரீ, இ ஃபோர், இ ஃபைவ், இ சிக்ஸ், இ செவன், இ எயிட், இ நைன், இ டென், இ லெவன், இ டுவெல். ஸோ டோட்டலாக 12 எட்ஜஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கிராஃபில் எத்தனை இருக்குது? 12 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாமே ஈக்குவலாக ப்ரூவ் ஆகிடுச்சா பாருங்கள். இதுவும் 12 தான், இதுவும் 12 தான், நம்பர் ஆஃப் எட்ஜஸும் 12 தான். ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு, ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா, டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.